மகத்தான வெற்றியை தந்து என்னை வெற்றி பெற்றீர்களோ, அதே அளவு ஒரு வாக்கு கூட வித்தியாசம் மாறாமல் அதே வெற்றியை தந்த அருமை மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நன்றி 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 என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் 2004 ஆண்டு நான் முதல் முறையாக தேர்தல் சந்திக்கும் போது என்னை உங்களும் அறிமுகப்படுத்தியவர் யார் என்றால் நம் தளபதி அவர்கள் தான். அப்போது கேட்டவர் சொன்னேன், என் தந்தை விட்டு சென்னை சென்று பணியை தொடங்குவதற்கு எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று. அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து எனக்கு இன்னைக்கு ஆதரவு தந்திருக்கிறீர்கள். குறிப்பாக பார்த்தீர்கள், இந்த பகுதிக்கு நான் முதன்முதலே 2004 வரும்போது நீங்கள் தந்த பேராக இன்றும் என் கண்முன்னே நிற்கிறது. அன்று வந்து தேர்தல் கணக்கெல்லாம் கிடையாது. அப்போ நம்ம அருமையான ஜெய்சங்கர் வெடியா வெடிச்சு தள்ளிட்டார். ஆனால் இந்த பகுதி வரும்போதுனால் எனக்கு மனநிலை பெறுவது உங்கள் புன்னகை, உங்கள் நல்ல ஆதரவு அருமை சகோதரர் திரு ஜெய்சங்கர். அதே போல் ஒவ்வொரு முறையும் இந்த பகுதி வரும்போது உங்கள் நல்ல ஆதரவு, இன்னும் தேர்தல் முடிந்த இங்கே வந்தபோது தேர்தல் சமயத்தில் வந்தபோது கூட வித்தியாச முறையிலே உங்களை சந்திக்கின்ற வகையிலே திரு ஜெய்சங்கர் அவர்கள் செய்திருந்தார். அது அவர் அப்பயும் வெடிதான், வெடி இல்லாமல் ஜெய்சங்கர் கேள்வி பார்க்கவே முடியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நானே அவங்க அசுப்பது வெடி, அவ்வளோ சத்தமான வெடி அது இல்லை. காரணம் உங்களை எல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் அனைவரும் இப்போ தொலைக்காட்சியிலேயே நீங்கள் சென்று விடுவீர்கள். தொலைக்காட்சி மட்டும் இல்லை, இப்போ தொலைபேசிக்குள்ளேயே நீங்கள் இருக்கீர்கள். தொலைபேசியிலிருந்து உங்களை நாங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். அதற்காக எனக்கு பத்திரிகை வந்து அழைப்பதை கொடுக்க வந்தார். என்னங்க நன்றி சொல்ல வரையுது அண்ணன், வேண்டான்னு நீங்கள் நன்றி சொல்ல வரவே வேண்டாம். எல்லாரும் வந்துடுவாங்க அண்ணன், எங்கள் பகுதியில் இந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வந்துடுவாங்க. நீங்கள் வந்து பேசி அங்கே நன்றி சொன்னால் போதும், இந்த பகுதிக்கு வர வரான்னு சொன்னார். அது சொல்லி அது காரணம் என்றால் இங்கே பார்க்கும்போது இல்லை. ஏனால் காரணம் அவர் சொன்னவாறு இந்த பகுதி மக்கள் கழக தலைவர் தளபதி மீதும் திரு உதயநிதி ஸ்டாலின் மீதும் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை பார்க்கும்போது உண்மையிலே எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறது. என்றால் உங்களுக்காக நாங்கள் உழைக்க என்றும் தயாராக இருக்கிறோம் என்று தயாராக இருக்கோம். நாங்கள் அதிக நேரம் எடுக்க போதில்லை. ஏனென்றால் நன்றி சொல்லியாச்சு, அடுத்து முக்கியமான பேச்சாளர் பேச இருக்காங்க. எல்லாம் இளவெட்டுகள்லாம் நீங்க போங்க, நாங்க பார்த்து கேட்கறது நாங்க ரெடியா இருக்கோன்றாங்க. சில ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புறேன். நம்ம தேர்தல் வந்து முதக்கட்ட தேர்தல். மோடி வந்தாரு, டிராமா போட்டாரு, ரோட் ஷோ பண்ணாரு, என்னென்னமோ பண்ணாரு, டீசெண்டா முடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, கச்சத்தீவு பிரச்சாரம். ஐயோ தெரியுமா திமுக கடைசியில் பார்த்தா தேர்தல் முடிஞ்சப்பதான் தெரியுது அது முற்றிலும் பொய், அந்த மாதிரி ஒண்ணுமே நடக்கல. ஆனா பாருங்க, ஆனா எப்பயுமே கூட சொல்றேன், இந்த பாஜக சொன்னா கையில போன் இருக்குல்ல எடுத்துங்க, கூகுள்ல போய் உண்மையா பொய்யான்னு பாருங்க, எல்லாம் பொய்யாதான் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இந்த தேர்தல் முடிச்சு போனாரா, அப்புறம் மோடிக்கு மேல கோவம் வந்துருச்சு. நம்ம துறைமுகல் கூட்டத்தில் இந்தியா டுடே காரன் என்ன பேட்டி கேட்டான். பேட்டி கேட்டப்போ அண்ணாமலை பெரிய வளர்ச்சி வந்தார் யாருன்னு கேட்டேன். ஊஸ் தட்னு அண்ணாமலை அண்ணாமலை ஊஸ் தட்னு தீ பாஜக தலைவர் அவன் ஒரு ஜோக்கரு, எங்களுக்கு மீம்ஸுக்கெல்லாம் உதவுகிற பெரிய ஜோக்கரு, அவரை நாங்கள் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு. அதே மாதிரி எத்தனை ஜெயிப்போம்னா 40-40 நாங்கள் ஜெயிச்சியே காட்டோம்னா யாரு ராஜீவ் சந்தது அப்படியா பாரு என்ன வெட்டு கட்டுறா என்ன போன் பண்ண எலெக்ஷன் அப்புறம் என்ன ராஜீவ் சர்தேசாய் 40-40 வந்தோமா பரவாயில்ல வண்டிங்க வண்டிங்க சொன்ன ஜோக்கர் ஜோக்கர் தானா கண்டிப்பா அவன் ஜோக்கர் தான். காரணம் இது இந்திய அளவிலே அவர்கள் ஏற்படுத்திய பிம்பம். இன்னமோ பிஜேபி அசூர வளர்ச்சி வந்த போல் அவர்கள் ஏற்படுத்திய பிம்பம், அந்த பிம்பம் இங்கே எடுபடாது. அது மட்டும் இல்ல, பிரதமர் மோடி கோச்சுக்கிட்டார் எம்எல்ஏ எப்படி வந்து நான் அண்ணாமலையே ஜோக்கர் சொன்னேன். ஏய் நான் உனக்கு தெரியல மோடி, நாங்க சொல்லிதான் உனக்கே தெரியுது அவன் ஜோக்கர். இப்பயாச்சும் புரிச்சுக்கோ, இந்த ஜோக்கரை நம்பி நீ பயணம் செய்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஏன்னா உன்னையும் சிரிக்க வைப்பான் எங்களையும் சிரிக்க வைப்பான், ஆனா ஓட்டு மட்டும் மக்கள் போட மாட்டார்கள். இப்போது நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு காலேஜில் எப்படி நம்ம அட்மிஷன் வாங்கினோன்னு போய் ரெஜிஸ்டர் பண்ண தெரியுங்களா, அது மாதிரி ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் டெல்லிக்கு சென்று நாங்கள் புதுசா நான் வேறு அட்மிஷன் அட்ரஸ் எல்லாம் கொடுப்பாங்க பண்ணோம். அப்போது சில சக பிஜேபி எம்பிகளை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், எனக்கு ஒன்றே ஒன்று புரியல, June 4 ரிசல்ட்டு, June 1 கடைசி கட்ட தேர்தல்,
அது ஏன் அந்த எக்ஸிட் போல்ல இன்னமோ நீங்க பின்ப 380 சொன்னீங்க, ரெண்டு நாள்ல உண்மை வெளியே வருது. உங்களுக்கு தெரியாதா, எங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து தெரியும் நாங்க ஜெயிக்க மாட்டோம் ஜெயிக்க மாட்டோம். எங்களுக்கு என்ன பயம்னா 50 ஓட்டுல 100 ஓட்டுல நாங்க தோப்போம். அப்போ இந்த மாதிரி பெரிய ஓட்டு வித்தியாசத்துல பெரிய எண்கள் வரும்னா அந்த அதிகாரி ஆஹா போடி தான் திருப்பி வர போறான்னு கொஞ்சம் ஆஹா போடிக்காக எடுத்து கொடுப்பான், அதுக்காக தான் போய் சொன்னோம். அது மட்டும் இல்ல, ரெண்டாவது இன்னொரு முக்கியமான காரணம், எங்க குஜராத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் பணம் சம்பாதிக்கணும். பாவம் ரொம்ப சம்பாதிக்கல, 1,00,000 கோடி சம்பாதிச்சான். இங்க இந்த எக்ஸிட் போல் மூலமாக குஜராத்தை சேர்ந்த ஸ்டாக் புரோக்கர்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல 1,00,000 கோடி சம்பாதிச்சார்கள். யாருகிட்ட இருந்து? நம்மள மாதிரி அப்பாவி மக்கள் கிட்ட இருந்து சம்பாதி. காரணம் என்றால் இதேதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கார்கள். அது மட்டுமா, நீங்க பார்த்தீங்க என்றால் தோல்வி பயத்தில் மோடி பேசினார்களே, சிறுபான்மையர்களை பத்தி எவ்வளவு அவதூறா பேசினார், எப்படி இந்து பெண்களை தாலி எடுத்து உருக்கி அவர்கள் கொடுத்துவாள். இதெல்லாம் நடக்குமா? ஒரு பிரதமர் பேசலாமா? இதெல்லாம் தோல்வியின் உச்சத்தில் பேசினார். அந்த மாதிரி இங்க பேசியிருந்தாருன்னா டெபாசிட்டே போயிருவோம். நல்ல வேலை இது தேர்தலுக்கு அப்புறம் பேசுறோம். இதெல்லாம் சொல்ல காரணம் என்றால், என்றுமே சிறுபான்மையின் அறங்காவலாக இருக்கின்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி, அதன் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும். ஏனென்றால் இன்று பாருங்க, போன பேரு 120 பேர் தான் எதிர்கட்சியில் உட்கார்ந்தோம், இன்றைக்கு 234 பேர் சரிசமமாக நாங்கள் உட்கார்ந்து இருக்கின்றோம். பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து போர், அப்போ உன் எந்த சட்டத்தையும் நாங்கள் கொண்டு வர விடல. இப்ப விடுவோமா? மக்களை காப்பாற்றுகின்ற தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, இந்தியா மக்களை காப்பாற்ற மிக பொறுப்பை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். நீங்கள் தந்த பொறுப்புக்கு சரியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி 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 நன்றி.